மையர் ஸ்டூடெண்ட் இன்றைக்கு நைன்த்து மெய்சில் எக்ஸர்சைஸ் எயிட் பாயிண்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கனா லேட் எம் பி த மிட் பாயிண்ட் அண்ட் பிபி தி அப்பர் லிமிட் ஆஃப் த க்ளாஸ் இன் எ கண்டினியஸ் ப்ரிக்வென்சி டிஸ்டிரிபியூஷன் த லோவர் லிமிட் ஆஃப் த க்ளாஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ ஈக்குவல் டூ அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் பை டூ அதாவது அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் ஆட் பண்ணி அந்த டூவால் டிவிஷன் பண்ணால் நமக்கு மிட் வேல்யூ கிடைக்கும் இங்கே வந்து மிட் வேல்யூ எம்னு சொல்லியிருக்காங்க ஓகே மையப்புள்ளி எம் ஸோ எம் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க அப்பர் லிமிட்டுக்கு பதிலாக பி போட்டுடலாம் லோவர் லிமிட்டு எல்ன்னு எடுத்துக்கலாம் ஓகே பை டூ போட்டுக்கலாம் இப்போது இந்த டூ வந்து இந்த சைடில் கொண்டு வந்தோம்னா மல்டிப்ளை ஆகிடும் அதாவது டூ இன்ட்டு எம் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எல் ஓகே நமக்கு லோவர் லிமிட் தான் வேணும் ஸோ அதை எங்கே வச்சுட்டு பி வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஏற்கனவே டூ எம் இங்கே இருக்குது இல்லையா ஸோ பி வந்து லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் பி ஆகிடும் இங்கே ப்ளஸ் பியாக இருக்கிறது இந்த இந்தாட்டம் வந்து மைனஸ் பி ஆகிடும் ஓகே ஸோ லோவர் லிமிட் எல் ஈக்குவல் டு டூ எம் மைனஸ் பி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூ எம் மைனஸ் பின்றது வந்து ஆப்ஷன் ஒனில் தான் இருக்குது ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஒன் டூ எம் மைனஸ் பி ஓகே

மீன் வந்து 78 எயிட் ஓகே இது N1, இது X1 ஒன் எடுத்துக்கலாம் இது N2, இது X2 டூன்னு எடுத்துக்கலாம் ஓகே value of discarded number நம்பர் என்னான்னு கேட்டிருக்காங்க ஓகே first இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் நான் சிக்மா X1 ஒன் பை என் ஒன் X dash எக்ஸ் ஒன் is இஸ் எயிட்டி ஒன் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நமக்கு எண்ணும் தெரியும் இல்லையா என் ஒன்னும் தெரியும் அப்போ சிக்மா எக்ஸ் ஒன் பை செவன் to 81. எயிட்டி ஒன் அப்போ சிக்மா எக்ஸ் இந்த 7, வந்தார் கொண்டு போனோம்னா மல்டிப்ளை ஆகிடும் அதாவது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் அதே போல் இங்கே ஒன்று குறைச்ச பிறகு அதாவது செவன்லேருந்து ஒன்று மைனஸ் ஆயிடுச்சு இல்லையா அப்போ இப்போ நம்மக்கிட்ட சிக்ஸ் நம்பர்ஸ் தான் இருக்குது அந்த சிக்ஸ் நம்பர்ஸோட மீன் ஆவரேஜ் வந்து 78. தட் மீன்ஸ் சிக்மா எக்ஸ் டூ ஈக்குவல் to 78, எயிட் ஸோ சிக்மா எக்ஸ் டூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பை என் டூ வந்து சிக்ஸு ஈக்குவல் டு செவன்டி எய்ட்டு இப்போது சிக்ஸை கொண்டு போனோம்னா மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா ஸோ செவன்ட்டி எயிட் இன்ட்டு சிக்ஸ் பண்ணிவிடுவோமா சிக்ஸ் எயிட்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் பேலன்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ சிக்மா எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் கழிச்சிடலாம் அப்போ ஃபைவ் சிக்ஸ்டி செவன்லேருந்து ஃபோர் சிக்ஸ்டி மைனஸ் பண்ணிடும் செவனில் எயிட் போகாதது ஒன்று பாரோ பண்ணிடுது ஃபைவ் ஆயிடும் இது செவன்டீன் ஆயிடும் செவன்டீன் மைனஸ் எயிட் வந்து நைன் அகைன் ஃபைவ்ல சிக்ஸ் போகாது ஒன்று பாரோ பண்ணிவிடுது ஃபோர் ஆயிடும் ஃபிஃப்டீன் ஆயிடும் ஃபிஃப்டி மினஸ் சிக்ஸ் வந்து நைன் ஸோ ஃபோர் வந்து ஜீரோ இங்கே நைன்ட்டி நைன் ஆன்சர் கிடைக்குது அதாவது அந்த டிஸ்கார்டடட் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தானே டிஃப்ரென்ஸு அப்போ சிக்மா எக்ஸ் ஒன்லருந்து சிக்மா எக்ஸ் டூ நம்ம கழிக்கும் போது நமக்கு அந்த டிஸ்கார்ட் நம்பர் என்னன்னு கிடைக்கும் ஓகே ஸோ டிஸ்கார்டட் நம்பர் அதாவது ரிமூவ் பண்ண நம்பர் இஸ் ஈக்குவல் டு நைன்டி நைன் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் த்ரீ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எ பர்டிகுலர் அப்சர்வேஷன் விச் சாக்காஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் கிவன் டேட்டா இஸ் கால் ஒரு தரவில் அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு சப்போஸ் நான் இங்கே ஒன் ஃபைவ் 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 சிக்ஸ் செவன் இப்படின்னு எழுதிக்கிறேன் ஸோ இந்த டேட்டாவில் ஃபைவ் வந்து ஃபோர் டைம்ஸ் வந்திருக்கு ஸோ நிறைய முறை வந்திருக்கிற அந்த நம்பருக்கு பேர் வந்து மோடு ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து மோடு வந்து ஃபைவ் இல்லையா ஸோ

டூ ப்ளஸ் டூ ஃபோர் 4 ப்ளஸ் டூ சிக்ஸ் 6 ப்ளஸ் ஃபோர் டென் டென் பை ஃபோர் வந்து சம் டெசிமல் ஆன்சர் வரும் இல்லையா டென்னு வந்து 4 டிவிஷன் division டூ 2 சார் எயிட் பேலன்ஸ் டூ டாட் வச்சுட்டு இங்கே ஒரு ஜீரோ போட்டோம்னா ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு டெசிமல் ஆன்சர் வருது இங்கே பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லவே இல்லை அப்போது இந்த ஆப்ஷன் நமக்கான ஆன்சர் இல்லை ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குது அப்போ ஃபைவ் தென் இதனோட மீன் ஆவரேஜ் எக்ஸ் பார் இக்குவல் டு ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பை ஃபைவ் ஆட் பண்ணும்போது த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் ப்ளஸ் த்ரீ டென் டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டின் ஸோ ஃபிஃப்டீன் பை ஃபைவ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைஸாக ஃபிஃப்டீன் அப்போ மீன் ஆவரேஜ் வந்து த்ரீ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீடியன் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெண்டையும் இந்த பக்கம் ரெண்டையும் செப்ரேட் பண்ண பிறகு நடுவில் வர்றது வந்து த்ரீ இல்லையா ஸோ மீடியன் இஸ் ஆல்சோ த்ரீ அடுத்து நிறைய முறை வந்திருக்கிற நம்பர் த்ரீ வந்து த்ரீ டைம்ஸ் வந்திருக்கு அப்போ மூட் ஆல்சோ த்ரீ ஸோ மூணுமே த்ரீ த்ரீ த்ரீனு வந்தாச்சு அப்போது சாய்ஸ் நம்பர் டூ தான் நமக்கான ஆன்சர் ஓகே விச் செட் ஆஃப் த நம்பர் டு த மீன் மீடியன் மூட் ஆல் ஹாவ் சேம் வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ செகண்ட் சாய்ஸில் தான் மீன் மீடியன் மூட் மூணுமே த்ரீ த்ரீ த்ரீனு வந்திருக்கு ஓகே அடுத்து கொஷின் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த டிவியேஷன் ஆஃப் எ செட் ஆஃப் n values from their mean is, அப்படின்னு சொல்லிருக்காங்க, இது ஒன்றும் இல்லை நல்லா கவனிங்க நான் சப்போஸ் ஒன் டூ த்ரீன்னு மூணு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் இதனுடைய மீன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ பை எத்தனை இருக்குது என் வந்து த்ரீ மூணு நம்பர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ த்ரீ இப்போ இது மூணையும் ஆட் பண்ணும்போது 2 டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு சிக்ஸ் பை த்ரீ பார்த்திங்கன்னா டூ ஒன் த்ரீ த்ரீ டூ த்ரீ சார் ஸோ பார் வந்து டூ அடுத்து இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் இது கண்டில் எடுத்துக்கிறேன் X கண்டில் 1, 2, 3 தென் difference அதாவது X மைனஸ் எக்ஸ் டேஸ் தட் மீன்ஸ் X மைனஸ் டூ இங்கே எக்ஸ் டேஸ் வந்து 2 கிடைச்சிருக்கு இல்லையா இப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஒன் ஸோ ஒன் 2 டூ ஈக்குவல் minus மைனஸ் ஒன் அடுத்து டூ 2, 0 3 த்ரீ மைனஸ் டூ இஸ் ஒன் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது சிக்மா X மைனஸ் எக்ஸ் பார்

ஃபைவ் அண்ட் மீன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் இக்குவல் டுவெண்ட்டி எயிட் இதை வந்து எக்ஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் பார் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ சிக்மா எக்ஸ் ஒன் பை ஃபைவ் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் இந்த ஃபைவ் வந்தாட்டுக்கு கொண்டு போய்ட்டோம்னா சிக்மா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் எயிட்ஸ் ஆஃப் ஃபோட்டி பேலன்ஸ் ஃபோர் ஃபைவ் டூஸர் டென் டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டின் அதாவது டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் பண்ணலாம் ஃபைவ் எயிட்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி பேலன்ஸ் ஃபோர் ஃபைவ் டூஸர் டென் டென் ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி

ஏ சி E, இக்கு மட்டும்தான் நம்ம மீன் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல ஏ பி சி டி இக்கு நம்ம மீன் ஆவரேஜ் எடுத்தோம் ஓகே ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர்னு போடலாம் தட் மீன்ஸ் சிக்மா எக்ஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தட் இஸ் செவன்ட்டி டூ ஓகே அப்போது ஒன் ஃபோர்ட்டிலேருந்து நம்ம செவன்ட்டி டூவை கழிச்சிடலாம் ஒன் ஃபோர்ட்டிலேருந்து செவன்ட்டி டூவை கழிச்சிட்டோம்னா இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணிக்கலாம் த்ரீ ஆயிடும் இது டென் ஆயிடும் டென் மைனஸ் டூ வந்து எயிட் இப்போது த்ரீ செவன் போகாது போரோ பண்ணும்போது போது தேர்ட்டி நைன் தேர்ட்டியில் செவன் கழித்தா சிக்ஸ் அப்போ மீதம் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம கையில் சிக்ஸ்டி எயிட் தான் இருக்குது இது வந்து சி சிக்மா எக்ஸ் த்ரீன்னு எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி எயிட்டு ஓகே ஸோ சிக்மா எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ்டி எயிட்டு அடுத்து அது போக மீதி இருக்கிறது வந்து பி அண்ட் டி ரெண்டு தான் சரியா ஸோ பி அண்ட் டிக்கு நம்ம மீன் அவரேஜ் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல என் ஈக்குவல் டு டூ ரெண்டு தானே இருக்குது ஸோ என் ஈக்குவல் டு டூ தென் எக்ஸ் பார் த்ரீ ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் த்ரீ பை என் த்ரீன்னு எடுத்துக்கலாம் இதை ஓகே ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி எயிட் பை டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபோர் டூ சார் எயிட் ஸோ தேர்ட்டி ஃபோர் தான் நமக்கு ஆன்சரை கிடைக்குது அதாவது பி அண்ட் டியோட மீன் ஆவரேஜ் வந்து தேர்ட்டி ஃபோர் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர்த் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா இப் மீன் ஆஃப் ஃபைவ் ஆப்சர்வேஷன்ஸு அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் எக்ஸ் ஃபோர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபைவ் டிவிஷன் பண்ணுறச்ச நமக்கு லெவன் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது அதாவது எக்ஸ் பார் வந்து இந்த இடத்துல லெவன் ஓகே தென் மீன் மீனாக் அப்சர்வேஷன்ஸ் என்னான்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த மூணு வேல்யூஸ்க்கு மட்டும் மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எத்தனை பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு எக்ஸ் இருக்குது மீதி நம்பர்ஸில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல் டுவல் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி ஓகே ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்னு எழுதிடுமா அடுத்து இந்த டுவெண்ட்டி எந்தாட்டு கொண்டு போயிடலாம் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி அப்போ என்ன வரும் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டியில் டுவெண்ட்டி கழிச்ச பிறகு தேர்ட்டி ஃபைவ் வரும் தென் ஒன் ஃபைஸ் ஃபைவ் செவன் ஃபைஸாக தேர்ட்டி ஃபைவ் தென் எக்ஸ் ஈக்வல் செவன் பட் நமக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு த்ரீ அப்சர்வேஷன்ஸோட மீன் ஆவரேஜ் வேணும் ஓகே தென் என் ஈக்குவல் டு த்ரீன்னு எழுதிக்கலாம் இந்த இடத்துல மூணுக்கு மட்டுந்தான் நம்ம மீன் ஆப்ஜர் மீன் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் தென் ஃபஸ்ட்டு த்ரீ வேல்யூஸ் என்னென்னா எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் டூ அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை த்ரீ போடும் ஈக்குவல் டு இப்போ நம்ம எக்ஸுக்கான வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை எடுத்து இங்கே சப்ஜூட் பண்ணிக்கலாம் எக்ஸ் வந்து எடுத்துலன்னா ஒரு செவன் போட்டுக்கலாம் செவன் செவன் ப்ளஸ் டூ செவன் ப்ளஸ் ஃபோர் பை த்ரீன்னு போடுவோம் இப்போ செவன் ப்ளஸ் செவன் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் செவன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி செவன் ஓகே டுவெண்ட்டி செவன் பை த்ரீ த்ரீ டேபிளில் கட் பண்ணோம்னா நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் அதாவது ஃபர்ஸ்ட்டு த்ரீ ஆப்சர்வேஷன்ஸோட மீன் வந்து நைன் இங்க சாய்ஸில் பார்த்தீங்கன்னா first சாய்ஸ் தான் ஓகே ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் இதுக்கான answer ஓகே அடுத்து கொஷின் நம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் X, செவன்டீன் 21, ஒன் 13. தேர்ட்டீன் சாரி ஃபைவ் நைன் 17, செவன்டீன் டுவெண்ட்டி ஒன்னோட மீன் வந்து 13. அதாவது mean average வந்து 13. That means, இந்த அஞ்சு வேல்யூஸும் கூட்டி ஃபைவால் ஆல டிவிஷன் பண்ணும்போது நமக்கு தேர்ட்டீன் ஆன்சர் வருது ஓகே இந்த ஃபைவ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தேர்ட்டின் ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா சிக்ஸ்டி ஃபைவ்னு வரும் இப்போ இந்த சைடில் இருக்கிறதுலாம் ஆட் பண்ணிக்கலாம் நைன் செவன் ப்ளஸ் ஒன் எயிட் எயிட் ப்ளஸ் நைன் செவன்டீன் செவன்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி டூ பேலன்ஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஸோ ஃபிஃப்டி டூ ஒரு எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஃபைவ் இருக்கு 65, then x equal to 65 சிக்ஸ்டி ஃபைவ் அதாது அதாவது இந்த plus 52, டூ வந்தாட்ட போயிட்டு மைனஸ் ஆகிடும் ஓகே சிக்ஸ்டி நம்ம ஒரு ஃபிஃப்டி டூவை கழிச்சிடலாம் ஃபைவ் 2 டூ த்ரீ சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து தேர்ட்டீன் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் நம்பர் டூவில் தான் தேர்ட்டீனு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து சாய்ஸ் நம்பர் டூ தேர்ட்டீன் ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் நைன் பார்த்தீங்கன்னா த மீன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெவன் நேச்சுரல் நம்பர் ஈஸ் ஓகே ஃபஸ்ட் லெவன் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் இப்படி லெவன் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் இதை வந்து லெவனால் டிவிஷன் பண்ணால் தான் நமக்கு இந்த மீன் ஆவரிஜன் தான் கிடைக்கும் ஓகே ஒன் ஸ்கொயர் ஒன்று தான் டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் இஸ் நைன் ஃபோர் ஸ்கொயர் இஸ் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொயர் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஸ்கொயர் இஸ் ஃபோட்டி நைன் எயிட் ஸ்கொயர் இஸ் சிக்ஸ்டி ஃபோர் நைன் ஸ்கொயர் இஸ் எயிட்டி ஒன் டென் ஸ்கொயர் இஸ் ஹண்ட்ரட் லெவன் ஸ்கொயர் இஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஸோ இதை வந்து லெவனால டிவிஷன் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா இந்த சம்மேஷன் வந்து உங்களுக்கு ஃபைவ் நாட் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகே அதை லெவனால் டிவிஷன் பண்ணிடலாம் ஃபிஃப்டிக்குள்ளே ஃபோர் லெவன்ஸாக ஃபார்ட்டி ஃபோர் வரும் ஃபிஃப்டியில் ஃபார்ட்டி ஃபோர் கழிச்ச பிறகு ஒரு சிக்ஸ் மீறிது அதை எடுத்து இந்த சிக்ஸ்க்கு முன்னாடி போட்டால் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆகுது சிக்ஸ் லெவன்ஸாக சிக்ஸ்டி சிக்ஸ் ஸோ மீன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெவன் நேச்சுரல் நம்பர் இஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சாய்ஸில் டூவில் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து சாய்ஸ் நம்பர் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் டெனில் பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் எக்ஸ் பார் ஓகே ஈச் நம்பர் இஸ் மல்டிப்ளை பை ஜட் ஓகே சப்போஸ் ஏ கமா பி கமா சின்னு மூணு நம்பர் எடுத்துக்கிறேனா ஓகே ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை த்ரீ ஈக்குவல் டு எக்ஸ் பார் இது வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஒவ்வொரு நம்பரையும் ஜட்டால் மல்டிப்ளை பண்ணிடுறேன் ஸோ இதனோட மீன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஜட் ஏ ப்ளஸ் ஜட் பி ப்ளஸ் ஜட் சி பை த்ரீ ஈக்குவல் டு நான் இப்போ இந்த ஜட்டெல்லாம் காமனாக எடுத்துடுறேன் அப்போ பேக்கெட்டுக்குள்ளே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை த்ரீனு கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இதனுடைய மீன் ஆவரேஜ் வந்து எக்ஸ் பார் தான் ஓகே ஸோ இதுக்கு பதிலாக நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் பார்னு சப்டியூட் பண்ணிக்கிறேன் அப்போ ஜட்டின் டூ எக்ஸ் பார்ன்னு கிடைக்குது ஓகே ஸோ இது வந்து சாய்ஸ் நம்பர் தான் இருக்குது ஓகே அதாவது ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம ஜட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது மீன் ஆவரேஜையும் நம்ம ஜட்டால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஸோ சாய்ஸ் நம்பர் த்ரீயில்தான் இதுக்கான ஆன்சர் இருக்குது ஓகே தேங்க் யூ